ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. கண்கள் சிவந்தால் கொரோனா அறிகுறி அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம காக்கா பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எப்பவும் போல் இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கொரோனாவின் தாக்கம் உலக அளவில் அதிகமாகிடுச்சுங்க. இது வரைக்கும் கொரோனாவால் 1,00,000 பேர் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 24,00,000 மேலே அதிகமானவங்க இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் கொரோனாவின் தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள தூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வரைக்கும் 8,000 பேர் இறந்து போயிருக்காங்க. இது கூட சீக்கிரம் சமூக பரவலை எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்ட தகவல் படி கொரோனாவின் அறிகுறி வந்து சளி, ஜுரம், இரும்பல், காய்ச்சல், மனசோர்வு, மூச்சு திணறல் இதுதாங்க. அதே மாதிரி இந்திய அளவில் சில பேர் கொரோனா செக்அப் பண்ணும்போது அறிகுறி இல்லாமல் கொரோனா வந்திருக்கு சொல்லிட்டு பேச்சு பொருளாக ஆச்சுங்க. இப்போ புதுசாக ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்க தகவல் என்னென்னா கண்கள் சிவந்தால் அது கொரோனாவின் அறிகுறியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மில் சில பேருக்கு கண்கள் சிவந்து போகும், அதாவது கண்களின் வெண்படலம் சோப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அரிக்க ஆரம்பிக்கும், கண் வலிக்க ஆரம்பிக்கும், கண் வீங்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மெட்ராஸ் ஐன்னு சொல்லுவோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா வட அமெரிக்காவில் பிங்க் ஐன்னு சொல்லுவாங்க. இந்த கண் சம்பந்தமான தொற்று நோய்க்கு அறிவியல் பேர் என்னென்னா கண் சக் டிவிட்டிஸ், ஓகேங்களா. இந்த கண் சக் டிவிட்டிக்ஸ் வந்து எதனால் வருதுன்னா வைரஸ் மற்றும் பாக்டீரியா, அது மட்டும் இல்லாமல் தூசி, ஒவ்வாமை இது காரணமாக இந்த நோய் வருதுங்க. இந்த நோய் வந்து ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா மற்ற பேருக்கு பரவிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. சமீபத்தில் ஜம்மா கண் மருத்துவமனையில் செஞ்ச ஆராய்ச்சியில் ஒரு 38 கொரோனா பேஷண்ட்டை செக் பண்ணாங்க. அந்த 38 பேரில் 12 பேருக்கு இந்த மாதிரி கண்கள் வந்து ரெட்டாக இருக்குங்க, அதாவது கன்ஜக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற நோய் வந்திருக்கு. ஆகவே இந்த கன்ஜக்டிவிட்டிஸ் வந்தாலே கொரோனா அறிகுறினு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஓகேங்க. இந்த கன்ஜக்டிவிட்டிஸ் வந்தது பிறகு இது மூலியமாக கொரோனா மற்றவங்களுக்கு எப்படி பரவுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கன்ஜக்டிவிட்டிஸ் வந்த பிறகு அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த தண்ணியை அவங்க வெறும் கையால் தொடச்சிட்டு அதை மற்றவங்க மேலே வச்சாலும், இல்லை இந்த மாதிரி நோய் பாதிக்கப்பட்டவங்களோட கண்ணை மற்றவங்க தொட்டு கண்ணீரை தொடச்சாலும் இந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆகவே இந்த மாதிரி உங்களுக்கு கண் பாதிப்பு இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் கொரோனா செக்அப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சுக்கோ இந்த மாதிரி கண் நோய் வந்துருந்துச்சுன்னா அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் நீங்கள் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கன்ஜக்டிவிட்டிஸ் எனப்படும் கண் நோய் வந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ணையும் முகத்தையும் தொடவே கூடாதுங்க. கைகளை நல்லா கழுவணுங்க. ஒரு ப்ராப்பரான மூக்கு கண்ணாடி வாங்கி போடணுங்க. மூக்கு கண்ணாடி வாங்கி போட்டால் மட்டும் போதாது, அதையும் சுத்தமாக க்ளீன் பண்ணணுங்க. அதே மாதிரி அழுகு சாதன பொருட்களை நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. துண்டுகள், குளிக்கிற துண்டுகளை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. தலையணைகள், பெட்ஷீட்டுகள் இது எல்லாத்தையுமே வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் நீச்சல் குளத்துக்கு போய் குளிக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்ககிட்ட இருக்கிற இந்த வைரஸு மற்றவங்கக்கிட்ட பரவாமல் இருக்குங்க. நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே மிக முக்கியமான விஷயங்க. இதை நீங்கள் மட்டும் கேட்டால் போதாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அதே போல் எப்பயும் போல் நம்ம காக்கப்பட்டின சேனல் கூட கனெக்டிங்லேயே இருங்க. நன்றி, வணக்கம், சீ யூ, டாடா.